بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته பேர்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இனதர்மை சகோதர சகோதரிகளே நாங்கள் பிள்ளை வளர்ப்பின் போது பேணப்பட வேண்டிய சில அடிப்படைகள் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் அந்த அடிப்படைகளில் முதலாவது அடிப்படையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பிள்ளை வளர்ப்பின் போது நாங்கள் பேண வேண்டிய மிக முக்கியமான முதல் விடயம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை துணைவியாக வருகின்ற அந்த பெண்ணை மார்க்கப்பட்டுள்ள சாலிகான பெண்ணாக நாங்கள், அதாவது மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை என்னுடைய வாழ்க்கை துணைவியாக நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் முதல் அடிப்படையாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையை பொறுத்தவரையிலே ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னால் பேண வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக சாலிகான மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பான் என்றால் தக்குவாவை, அதாவது தக்குவா உள்ள இறை பக்தி உள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பான் என்றால் அந்த மனிதனுக்கு ஒரு குழந்தை, அந்த பெண்ணின் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தை சாலிகான மார்க்கப்பட்டுள்ள அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகின்ற சிறப்பான ஒரு குழந்தையாக வளரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பெண்ணை பார்த்துத்தான் தனக்கு பிறக்க இருக்கின்ற அந்த குழந்தை வாழக்கூடிய ஓர் நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். முன்னால் சென்ற அந்த முதலாவது பாடத்தில் நாங்கள் பார்த்த விடயம் என்னவென்றால், பெற்றோர்களுடைய அந்த நடத்தையில், பெற்றோர்களுடைய அந்த மார்க்கத்தில், அந்த கொள்கையில் பிள்ளைகள் பெரும் தாக்கத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் முன் சென்ற பாடங்களிலே பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தனக்கு துணைவியாக தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எங்களுக்கு கூறியிருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே நான்கு காரியங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகின்றாள். பணத்துக்காக, அழகுக்காக, வம்சத்தை பார்த்து, மார்க்கத்தை பார்த்து, இப்படி நான்கு காரியங்களுக்காக வேண்டி இன்று பெண்கள் திருமணம் முடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீ மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுப்பாயாக, உனக்கு அந்த வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக மாறும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பிய முறைப்படி உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மார்க்கப்பட்டுள்ள இந்த பெண்ணுக்குத்தான் தெரியும் தன்னுடைய குழந்தையை நான் எவ்வாறு வளர்க்க வேண்டும். இது சைத்தானுடைய வழியாக இருக்கின்றது, இது அல்லாஹ்வுடைய பாதையாக இருக்கின்றது, இவைகள் அனைத்தையும் மார்க்கப்பட்டுள்ள அந்த பெண் அறிந்திருப்பாள். அதாவது எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வீட்டிலே விட்டுவிட்டு எங்களுடைய வேலைகளுக்கு நாங்கள் வெளிக்கிளம்பி செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே எங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுக்கு பின்னால் அந்த பெண் தான் பொறுப்புதாரியாக இருக்கின்றாள். அந்த பெண் நல்ல பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவன் வரும் வரைக்கும், தன்னுடைய குழந்தையுடைய தந்தை அதாவது வீட்டுக்கு வரும் வரைக்கும் நல்ல முறையிலே நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய குழந்தையை நல்ல முறையிலே நான் கவனிக்க வேண்டும் என்ற முறை அந்த மார்க்கப்பட்டுள்ள பெண் தான் அறிந்திருப்பாள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது விடயத்திலே நாங்கள் மிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், அல்லாஹ் யாருக்கு சாலிகான மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை
ரிஸ்காக கொடுக்கின்றானோ அவனுடைய மார்க்கத்தின் அரைவாசி பகுதிக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டான், ஒரு பகுதிக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டான். மற்றைய எஞ்சிய அந்த பகுதி விடயத்திலே அல்லாஹ்வை அந்த மனிதன் பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். இந்த ஹதீஸ் ஹாகிம்லே பதிவாயிருக்கின்றது. அஷ்ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று கூறுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண் கிடைப்பது அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு ரிஸ்காக நியமத்தாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்திலே கூறுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு நல்ல பாக்கியம் கிடைப்பதில் நின்றும் உள்ளதுதான் சாலிகான மனைவி. ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான பாக்கியம் என்ன தெரியுமா? சாலிகான மார்க்கப்பட்டுள்ள பெண் மனைவி என்றார் என்று கூறுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மார்க்கப்பட்டுள்ள பெண்ணிடத்தில் தான் நான் மறுபடியும் இந்த விடயத்தை கூறுகின்றேன், அவரிடத்தில் மனத்துவமே இருக்கும், அவரிடத்தில் தான் அதாவது உபதேசம் செய்யக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களின் பக்கம் உபதேசம் செய்யக்கூடிய வழிகாட்டக்கூடிய அந்த தன்மை இருக்கும். உண்மை அதாவது உண்மையானவனாக அவர் நடந்து கொள்வாள், அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருப்பாள், தன்னுடைய கணவனுடைய சொத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பாள். அத்தோடு மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? கணவனை கண்ணியம் செய்யக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள், தன்னுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியவளாக தன்னுடைய தன்னையும் தன்னுடைய கணவனுடைய மானத்தையும் பாதுகாக்கக்கூடியவளாக இருப்பாள். அத்தோடு தன்னுடைய கணவனை அதாவது தன்னுடைய குழந்தையை சிறப்பான ஒரு சிறந்த ஒரு குழந்தையாக வளர்ப்பதற்கும் அந்த அறிவுள்ளவள் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாகத்தான் இருக்கின்றாள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை எங்களுடைய வாழ்க்கை துணைவியாக நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்படி உண்மை பேசக்கூடிய அதாவது அமானிதத்தை பேணக்கூடிய கணவனை கண்ணியப்படுத்தக்கூடிய தன்னுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்துத்தான் பிள்ளைகளும் பலருவார்கள். நானும் இப்படிப்பட்ட ஒரு தாயாகத்தான் நான் வருவேன். அந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் நானும் என்னுடைய தாயை போன்று உண்மை பேசக்கூடியவளாக இருப்பேன், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவளாக இருப்பேன், தனக்கு வருகின்ற அந்த கணவனுடைய கணவனுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடியவனாக இருப்பேன் என்று அந்த மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை பார்த்து அவளுடைய பிள்ளை அந்த கணவனுடைய அந்த மனிதனுடைய குழந்தை சிந்திக்கும், தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு அவள் முயற்சிப்பாள் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண் அதாவது பிள்ளைகளாக நல்ல சாலிகான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் அதாவது முதல் முறையாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அடிப்படை என்ன தெரியுமா? மார்க்கப்பட்டுள்ள பெண் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது விடயத்திலே நாங்கள் கூடிய கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இத்தோடு இந்த வகுப்பை நான் முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு வகுப்பிலே உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.